any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number one travel brand பரோலில் வந்த ரவுடி கருணா ஒரே நாளில் மாயமான குடும்பம் திருப்பதியில் காட்டிய மொபைல் டவர் கோவையில் சிக்கிய ட்விஸ்ட் பின்னணி விசாரித்த போலீசுக்கு காத்திருந்த அதிர்ச்சி புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்தவர் ரவுடி கருணா என்கிற மனோகரன். இவர் கடந்த 1997 கொலை வழக்கில் கைதான நிலையில் நீதிமன்ற விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கருணா ஆயுள் தண்டனை பெற்றார். இவர் மீது கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ளன. இவர் புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 20 ஆண்டிற்கு மேல் சிறையில் உள்ள கருணா நன்னடத்தை மூலம் விடுதலை செய்ய மனு அளித்திருந்தார். ஆனால் புதுச்சேரி உள்துறை இந்த கோரிக்கை மனுவை நிராகரித்தது. இதையடுத்து ரவுடி கருணா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அடுத்த மாதம் தீர்ப்பு வர உள்ளது. இந்த நிலையில் குடும்ப நிகழ்ச்சி உறவினரை சந்திக்க என இதுவரை 33 முறை பரோலில் வெளியே வந்து உள்ளார். தனது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி கடந்த 11ஆம் தேதி 3 நாள் பரோலில் வெளியே வந்தார். இவர் 13ஆம் தேதி சிறையில் ஆஜராக வேண்டும். ஆனால் அன்று சிறைக்கு செல்லவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த சிறைத்துறையினர் முதலியார்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர். இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரித்த போது கருணா, அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் மாயமாகி இருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ந்து போன போலீசார் ரவுடி கருணாவை கண்டுபிடிக்க சிறப்பு குழுவை அமைத்து தேடுதலில் வேட்டையில் இறங்கினர். இந்த நிலையில் கருணாவிற்கு ஜாமீன் வழங்கிய அவரது உறவினர்களான முதலியார்பேட்டை TM நகரைச் சேர்ந்த முருகன், பூரணாங்குப்பம் நானமேடு பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் ஆகிய இருவரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இந்த நிலையில் கருணாவின் வீட்டை சோதனை செய்ய புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் தலைமறைவான கருணா குடும்பத்துடன் கோவையில் பதுங்கியிருப்பதாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கோவை விரைந்து சென்ற போலீசார் அங்கு கருணாவை அதிரடியாக கைது செய்தனர். இந்த கைது குறித்து போலீசார் கூறுகையில், முதலில் வீட்டை தனது மகன் மூலமாக வங்கியில் அடமானம் வைத்து லட்சக்கணக்கில் பணம் புரட்டியுள்ளார். பின்னர் தனக்கு தெரிந்த அனைவரிடமும் திருப்பதிக்கு சென்று மொட்டை போடுவதாக கூறியுள்ளார். இருப்பினும் அவரது மொபைல் டவர் திருப்பதிக்கு காட்டியதால் அங்கு சென்றும் விசாரித்தோம். ஆனால் அங்கு அவர் செல்லவில்லை என்பது தெரிந்தது. இதனையடுத்தே அவர் கோவையில் பதுங்கியிருப்பது தெரிந்து அவரை கைது செய்துள்ளோம் என்கின்றனர் முதலியார்பேட்டை போலீசார். இது பற்றி வழக்கறிஞர்கள் தரப்பில் கூறுகையில், பரோலில் இருந்து கைதியை கண்காணிக்க போலீசார் தவறியுள்ளனர். இதன் மூலம் சிறையில் உள்ளோருக்கு முக்கியமான நேரங்களில் பரோல் கிடைப்பதில் சிக்கல் உருவாகும் என்று சுட்டிக்காட்டுகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.